பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பிரிதான நாம மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம் சங்கீத 107:29 இப்படி சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் பெரிய ஒரு இறைச்சலாக இருக்கலாம், ஒரு பெரிய இறைச்சலாக காணப்படலாம், கொந்தளிப்பாக இருக்கலாம், ஐயோ என்ன செய்வோம் என்று கலக்கத்தோடு இந்த கால வேளையிலே உட்கார்ந்திருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கொந்தளிப்பை அவர் அமர்த்துகின்றார். ஹல்லேலூயா. மனுஷரால் வருகிற கொந்தளிப்பு இருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் எழும்பி இவர்களுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று திட்டம் பண்ணி உங்களுக்கு விரோதமாக கொந்தளிப்போடு வந்திருக்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கொந்தளிப்பை அவர் அமர்த்துகின்றார். ஹல்லேலூயா. அதன் அலைகள் அடங்குகிறது. மனுஷனால் வருகிற கொந்தளிப்பாக இருக்கலாம், பொல்லாத பிசாசு நிமித்த வருகிற கொந்தளிப்பாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் சரி, நாம் சொல்ல வேண்டிய காரியம் இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட வேண்டும். பொல்லாத பிசாசானவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம், வந்து கொண்டே இருக்கலாம் ஒன்றன் பின் ஒன்றாக. எப்படி கடலிலே அலைகள் வருகிறதோ அதே போல் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்று வரும்பொழுது நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் விசுவாசத்தோடு இறையாதே அமைதலாயிரு என்று நாம் கட்டளையிட்டால் போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிலிருந்து வருகிற பிரச்சனையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து கொள்ள உண்மையராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் இறையாதே அமைதலாயிரு, இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று நாம் கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. கடற்கரை ஓரமாக நீங்கள் சென்று பார்ப்பீரென்றால் அலை வந்து கொண்டே இருக்கும், அலை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கடலின் அலை மீறாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் மணலை பிரமாணமாக வைத்திருக்கிறார். கடலிலே மணலை பிரமாணமாக வைத்திருக்கிறார். ஐயோ இந்த அலை வந்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை அப்படியே அழித்து, பக்கத்தில் உள்ள பில்டிங் அப்படியே கடந்து வந்துவிடும், இல்லாவிட அழித்து விடும் என்கிற பயத்தோடு இருக்க வேண்டியதில்லை. ஒரு எல்லைக்கு வரும் பொழுது கடலினுடைய அலை மீறாதபடிக்கு மண்ணை தேவனாய் கர்த்தர் மணலை பிரமாணமாக வைத்திருக்கிறார். கடலின் அலை மீறாதபடிக்கு மணலை தேவனாய் கர்த்தர் பிரமாணமாக வைத்திருக்கிறார். அதை போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவனாய கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியன் நினைப்பூட்டுகிறார். ஆகவே இந்த நிலையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு மனிதன், பொல்லாத மனிதன் விரோதமாக எழும்பி பேசி கொண்டே இருந்தான். ஒரு நாளிலே தேவனாய் கர்த்தர் எனக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். இவன் எம்மட்டும் நம்மை பேசிக்கொண்டே இருப்பான் என்று சொல்லி ஒரு நாள் காலையில் எழுந்தவுடனே என்னுடைய கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்னேன். படியிற்கு கீழே சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி அந்த மனிதன் ஏறாதபடிக்கு அவனுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், மேலே ஏறி வரக்கூடாது, வந்து என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி காலையில் எழுந்து ஜெபித்து விட்டு மேலே வந்து விட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று முதல் இன்று வரை மேலே வர முடியவில்லை. நாம் சொல்வதை தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையிலே தேவனாய் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், ஆளுகை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களை அறியாத ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டே இருக்கலாம், அதன் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இறையாதே அமைதலாக இருந்து சொல்லி பாருங்கள், தேவனாய கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவராக இந்த நாளிலே வெளிப்படுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கப் போகிறோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, கொந்தளிப்பை அமர்த்துகின்றீர், அதன் அலைகள் அடங்குகின்றது என்று இப்படி வார்த்தை சொல்லுகிறது. அதே போல சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள் போதும் ஆண்டவரே, போதும் அப்பா, போதும் அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். பொல்லாத சீமையை போன்ற
மக்கள் தூஷித்த நாட்கள் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் சுவாமி, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணும் ஆண்டவரே. சத்ரு நிந்திக்கிற நிந்தையை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல சுவாமி. இப்பொழுது எங்கள் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. எவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ, எவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியத்தை செய்துவிடுவோம் என்று மறைவிடத்தில் திட்டம் பண்ணி தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய ஆலோசனைகள் அபத்தம் பண்ணும்படி பரலோகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அகிப்தாவிலுடைய ஆலோசனை அபத்தம் பண்ணு சுவாமி. பொல்லாத ஆமானுடைய திட்டங்கள் அழிக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியமுள்ளவராய் எழுந்து நிற்கிறபடியால் நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.